ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்புசீலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ராடேக்கான டாப் ஃபைவ் ஸ்டாக் என்னென்ன அப்படிங்கிறதான் வரக்கூடிய வாரத்திற்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வரிசையில் முதன்மையாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹெசிஎல் டெக்னாலஜி இதில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதை பிரேக் பண்ணிடுச்சி அப்படின்னா நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டு கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் இது எல்லாமே இன்ட்ராடிக் தான் இன்னொன்று எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சார் நான் வந்துட்டு ட்ரேட்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன் பட் என்னையால் டார்கெட் போட முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னைக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது சரிங்களா இதில் எதுவும் பயன்படுத்தலாம் பட் கொஞ்சம் அனுபவசாலி எல்லாருமே இண்டிகேட்டர் பயன்படுத்துறது இல்லை ஏன் அப்படின்னா அது என்ன அதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒன்றுமே இல்லை இப்போ இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு ஹை கொடுத்துருக்கு சரிங்களா இங்கே இங்கே பிரேக் ஆகிருக்கு சரிங்களா இங்கே இருந்து இந்த லெவலை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணும் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பத்துன்னு இங்கேருந்து இந்த ரெட் கேண்டிலோட நான் ஹை வைக்கிறேன் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து இங்கே என்ன பண்ணியிருக்கு ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு கிட்டத்தட்ட கொஞ்சம் நியர்பை இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு சரிங்களா இப்போது இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கா இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் இருக்கு சரிங்களா இங்கே இருந்து ஹையை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறுல இருக்கு சரிங்களா ஒரு எண்பது பாயிண்ட் வந்திருக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் ரீச் ஆக வேண்டியிருக்கு சரிங்களா இது ஒரு ரீசன் பட் இதனுடைய பேக்ஹண்டை பொறுத்த மட்டும் கொஞ்சம் கிளியரான கன்ஃபர்மேஷன் இருக்குது இங்கே ஒரு பாக்ஸ் பேட்டன் இருக்குது ஸோ ட்ரெண்டு ப்ராப்பராக இருக்குது இன்னும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் இதை இன்ட்ராடேக்கு உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கடைசியாக கொடுக்குற ரெண்டு ஸ்டாக்குமே ரொம்ப முக்கியம் மொத்தம் அஞ்சு ஸ்டாக் சொல்ல போகிறேன் இல்லை கடைசியாக இருக்கிற ரெண்டு ரொம்ப முக்கியம் ஃபைனலாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எப்போது இந்த ஸ்டாக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்குறதையும் எண்டில் சொல்கிறேன் இரண்டாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி ஸோ இரநூத்தி எண்பத்தி ஒன்றை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இதை இன்ட்ராடேக்கை இந்த ஸ்டாக்கை பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இங்கே ஒரு பிரேக் அவுட்ருந்து நல்ல ஒரு லெவலில் போய்ட்டு அப்ரெண்டில் தான் இருக்குது சரிங்களா அப்புறம் பார்த்து மூணாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா டாக்டர் ரெட்டி ஆறாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கலாம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ட்ரெண்டோட பிரேக் அவுட் இருக்கு சரிங்களா இன்னொன்று கீழே சரியணும் அப்படின்னா தொடர்ந்து சரிஞ்சுருக்கணும் பட் இன்னும் பேட்டர்ன் வைஸ் அது கரெக்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஸோ இதில் ஒரு பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் க இந்த ரெண்டு ஸ்டாக் ரொம்ப முக்கியம் இதில் முதன்மையானது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் நாலாவதாக கொடுக்குற ஸ்டாக் அதானி போர்ட்ஸ் ஸோ இதை பொறுத்த மட்டில் ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துடலாம் ஸோ இங்கே ஒரு கிளியரான வியூவில் இருக்குது நல்ல ஒரு பூமில் தான் இருக்குது சரிங்களா ஸோ என்ட்ரிக்கு கொடுக்கக்கூடிய கரைட்டான ஸ்டாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐஎன் எஸ்பிஐ லைஃப் இதை பொறுத்த மட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கலாம் இங்கே ஒரு சின்ன ட்ரெண்டு பிரேக் அவுட் அண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்குது இன்னொன்று இந்த லெவலை நீங்க செக் பண்ணும் உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட்டில் தான் இருக்கு சரிங்களா லாங்ல இருந்து பார்த்தாலும் சரி இங்கேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ப்ராப்பர் ட்ரெண்ட் நல்ல பீக்கில் போறதுக்கு வாய்ப்பு அதிகம் இன்னொன்னு இந்த மாதிரியான ஸ்டாக்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ்ல இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சரிங்களா பாசிட்டிவ்ல இருக்குது அப்படின்னா இந்த அஞ்சு ஸ்டாக்கில் ஏதோ ஒரு ஸ்டாக் முதல் பத்து இடமோ முதல் அஞ்சு இடத்துக்கும் வந்துடும் வந்துருச்சு அப்படின்னா இந்த லெவல் எல்லாமே ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இது ஹிண்ட் எடுத்துக்கோங்க கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மினிட் சரிங்களா விட்டுட்டு அந்த ஒன் மினிட்டை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் ரேஷ்யூ அதிகமாக இருக்கும் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறையா பேக் டெஸ்ட் எடுங்க லைவ் மார்க்கெட் போகாமல் பேப்பர் ட்ரீடிங் பண்ணுறது ரொம்ப நல்லது பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாட்டா பபாய் சி யூ